முசிறி தொட்டியம் தாலுகா நாகயனலூர் ஊராட்சி ஆணைக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமையல் கேஸ் சிலிண்டர் டியூப் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் காட்டுப்புத்தூர் அருகே உள்ள நாகயனலூர் ஊராட்சி ஆணைக்கல்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமையல் அறையில் சமையல் ரேவதி சமையல் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக கேஸ் டியூப் தீப்பற்றியது. இதில் ரேவதி சத்தம் போடவே அங்கிருந்த இளைஞர்கள் ஓடி வந்து சிலிண்டர் டியூப் அணைத்து சணல் சாக்கை ஈரப்படுத்தி சிலிண்டரை அணைத்து வெளியில் தூக்கி எறிந்தனர். இதனால் சிலிண்டர் வெடிக்காமல் முறியடிக்கப்பட்டது. சமையல் அறையில் இருந்த முட்டை அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் காந்தி, பள்ளி குழந்தைகள் அனைவரும் அருகில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் வளாகத்தில் அமர வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்த திமுக திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்து குறித்து தலைமை ஆசிரியர் காந்தி, சமையலர் ரேவதி ஆகியோரிடம் கேட்டறிந்தனர். பின்பு சிலிண்டர், அடுப்பு உள்ளிட்ட தேவையான உபகரண பொருட்களை வாங்கி கொடுக்க உத்தரவிட்டார். பின்பு புதிதாக தயார் செய்த மதிய உணவு, முட்டை ஆகியவற்றை அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கினார். நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கிருஷ்ணவேணி, ஒன்றிய குழு துணைத் தலைவர் காடுவெட்டி சத்தியமூர்த்தி, வட்டார கல்வி அலுவலர் சேகர், தலைமை ஆசிரியர் காந்தி, ஒன்றிய கவுன்சிலர் LRS சுப்பிரமணியன், மாவட்ட பிரதிநிதி பெரியண்ணன், கிளை செயலாளர் ராமமூர்த்தி, நாகயனலூர் நாகராஜன், காடுவெட்டி கிளை செயலாளர் குமார், கிராம நிர்வாக அலுவலர் திருஞானம் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆணைக்கல்பட்டி இளைஞர்கள் தீயை அணைத்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களை வெகுவாக பாராட்டினார்.